everyone, welcome to Marumagal Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து GRT ஜுவல்லரியில ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க பெங்களூர்ல இருந்து கிளம்பி இப்ப ஓசூர் போயிட்டு இருக்கோம். ஓசூர்ல இருக்கிற GRT பிரான்ச்ல ட்ரெடிஷ்னல் டைப் ஜுவல்லரியில வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நான் மீன் பண்றது இந்த மாங்கா மாலை, காசு மாலை, முல்லைப்பூ டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து ஓசூர் பிரான்ச்ல இருக்கும் கம்பேர்ட் டு பெங்களூர் பிரான்ச்சஸ். ஸோ அதுக்காக வந்து இப்போ ஓசூர் போயிட்டு இருக்கோம். எங்க ஃபேமிலி இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து இன்னொரு கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஜீவன் அவங்க கூட வந்துட்டு இருக்கான், அவங்களுக்கு ரெண்டு பசங்க. ஸோ அவங்க கூட விளையாடிட்டே கார்ல வந்துட்டு இருந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்ச்சேஸ் இருக்கு. 25 pounds வந்து ஒரு பிரைடல் செட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். அது வந்து இங்கே இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த காசு மாலை, மாங்காய் மாலை டைப்பில் ஒரு பெரிய ஆரம், அதுக்கு மேட்சாக நெக்லஸ்ஸு, ஒரு மிடில் ஆரம், ஸ்டட்டு, வளையல், அந்த மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் மாலை, காசு மாலை மாடல்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆன்டிக் மாடல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இது வந்து நான் 2 years பிஃபோரே இந்த மாடல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பழசாக இருந்தது, அதனால் இந்த மாங்காய் மாலை, காசு மாலை எடுக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக வேற ஏதாவது நியூ வெரைட்டி வந்திருக்கான்னு கேட்டப்போ அவங்க கொஞ்சம் நியூ வெரைட்டிஸ்லாம் காட்டினாங்க. அது இல்லாமல் இந்த தடவை புதுசாக 4 gramக்கெலாம் சோலாபூரி நெக்லஸ், 9 gramக்கு வந்து சோக்கர்லாம் பார்த்தேன். ஒசூர் பிரான்ச்சில் தான் நான் பார்த்தேன், பெங்களூர் பிரான்ச்சில் இருக்கான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பிரைடல் ஜுவல்லரி பர்ச்சேஸ் அப்படின்றனால ரொம்ப நேரம் வந்து பர்ச்சேஸ் போச்சு. பட் எனக்கு பிடிச்ச ஒரு சில மாடல்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கிற இந்த மாடல் நேம் வந்து கஜா மாடல். செயின் வந்து நல்லா திக்காக இருக்குது, சைடில் குமிழ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 6.5 pounds இருந்துச்சு, அதாவது 52 gram வந்துச்சு. ரைட் சைடில் இருக்கிறது ஒரு மிடில் ஆரம் 50 gram இருக்குது, எனாமல் வச்ச மாதிரியான ஒரு மாடல். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 14%, 16% அப்படி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த கஜா மாடல் ரொம்ப பிடிச்சிது. ஸோ கல்யாண பொண்ணு வந்து வீடியோவில் காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் கல்யாண பொண்ணு வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ பிரைடல் ஜுவல்லரி வந்து என்ன வாங்கினாங்க அப்படின்றது வந்துட்டு நான் வியர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அண்ணா பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 25 pounds நகை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஒசூர் பிரான்ச் போயிருந்தோம். அது இல்லாமல் நாங்களும் கொஞ்சம் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஜிஆர்டி போயிட்டு வாங்காமல் வருவோமா, அதனால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அந்த கஜா மாடலுக்கு வந்து மேட்சாக செட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெக்லஸ், இது ஜஸ்ட் ஒரு 16 gram தான் இருந்தது, 2 pounds. இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 14% போட்டிருந்தாங்க. இந்த பெரிய கஜா மாடல் ஆரம் வந்து 10.5 pounds இருந்தது, 82 gram இருந்துச்சு. நல்லா கிராண்டாக இருந்தது, கல்யாண பொண்ணுக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஒரு நெக்லஸ், ஒரு மிடில் ஆரம், ஸ்டெட்டு அப்படி பார்க்கலான்னு சொல்லி அதுபடி பிளான் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். கல்யாண பொண்ணு வந்து வீடியோவில் காட்ட வேண்டாம்னு சொன்னனால நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஆரம் வந்து பார்த்திங்கன்னா 10.5 pounds இருக்குது, நல்லா கிராண்டாக லாங்காக இருந்தது. நெக்லஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அதனால் அதுக்கு மேட்சிங்காக ஒரு மிடில் ஆரமும் பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து அடுத்த செட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கஜா மாடலில் டாலர் வந்தது 6.5 pounds இருந்துச்சு, அதாவது 52 gram இருந்தது. எக்ஸாக்டாக அதுக்கு மேட்சிங்காக ஒரு நெக்லஸ் கொடுத்தாங்க, அது வந்து 24 gram இருந்தது. அப்போ 3 pounds ஆச்சு. ஸோ டோட்டலாக வந்து இப்போவே 9.5 pounds எடுத்துட்டாங்க. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பிரைடல் செட்டு வந்து ஆரம் அண்ட் நெக்லஸ் வந்து மேட்சிங்காக போகணும்னு சொல்லிட்டு இப்படி தான் எடுத்தாங்க. இதுக்கு வந்து ஒரு மிடில் ஆரம் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம், மேட்சிங்காக ஒரு ஸ்டெட்டும் கேட்டிருந்தோம். அவங்க பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் நெக்லஸ், ஒரு மிடில் ஆரம், பெரிய ஆரம், அந்த மாதிரி செட்டாக வாங்கி கொடுத்துட்டா ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் செட் எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த நெக்லஸுக்கும் ஆரத்துக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டெட்டு கிடச்சிது. இப்போ நான் கையில் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1 pound வருது, ரெண்டும் சேர்த்து, ஐ மீன் அஸ் அ செட்டாக 8 gram இருந்துச்சு. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 17% போட்டிருந்தாங்க. ஆரம் அண்ட் நெக்லஸ் வந்து வேஸ்டேஜ் 16% தான். இப்போ நான் கையில் எடுக்கிற மாடல் பார்த்திங்கன்னா 10 gram இருந்தது. ஸ்டெட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக தான் இருந்தது, 17%. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம் கம்மியாக இருந்தது, 6 gram தான். ஆனால் பார்க்குறக்கு நான் வந்து நல்லா பெருசாக இருந்தது, 1 pound கூட கிடையாது, 3/4 pound வந்து நல்லா கிராண்டாக இருந்தது. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண மாடல் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்த அந்த ஸ்டட்டு தான் எடுத்தோம், அதாவது 1 pound இருந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்து மேட்சிங்காக ஒரு மிடில் ஆரம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது நல்லா கிராண்டாக தெரியும், ஒரு பெரிய ஆரம், ஒரு மிடில் ஆரம், அப்புறம் ஒரு நெக்லஸ்ஸு, அதுக்கு மேட்சிங்காக ஸ்டட்டு, அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதையும் உங்களுக்கு வந்து நான் வியர் பண்ணி காட்டுறேன். இந்த மிடில் ஆரம் வந்து எவ்வளோ பவுன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1.5 pounds இருந்துச்சு.
இப்போ வந்து ரெண்டு பிரைடல் செட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறதா. ஸோ ஏற்கனவே காட்டின அந்த கஜா மாடல் வித்தவுட் டாலர் அது வந்து ஒரு 10 பவுன், மிடில் ஆரம் வந்து 5 பவுன், நெக்லஸ் வந்து 3 பவுன். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 18 பவுன் ப்ளஸ் அந்த ஸ்டட்டோடு சேர்த்து 19 பவுன் அப்படி வந்துச்சு. பட் இந்த பெரிய ஆரத்துக்கு வந்து டாலர் இல்லாததுனால அது வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல. ஏன்னா நம்ம மிடில் ஆரம் அண்ட் நெக்லஸ் வந்து டாலர் வச்சு போடுறனால அந்த பெரிய ஆரத்துக்கும் வந்து டாலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டாலர் வச்ச மாடல் தான் செலக்ட் பண்ண சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். கல்யாண பொண்ணுக்கு ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ண பிரைடல் செட்டு இது தான். இந்த பெரிய கஜா மாடல் ஆரம் வித் டாலர் பார்த்திங்கன்னா 52 கிராம் இருக்குது, மிடில் ஆரம் வந்து எக்ஸாக்டாக 40 கிராம் இருக்குது, அந்த சின்ன நெக்லஸ் பார்த்திங்கன்னா 24 கிராம் இருந்தது. 3 பவுனுக்கு நெக்லஸ், 5 பவுனுக்கு மிடில் ஆரம், 1.5 பவுனுக்கு வந்து ஒரு பெரிய ஆரம் அப்படி வாங்கியிருக்காங்க. ஸ்டட்டு வந்து 1 பவுன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17 பவுனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேட்சிங்காக கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு பேங்கிள்ஸும் வாங்க வேண்டியிருந்தது. அதாவது 2 செட்டு பேங்கிள் வாங்கலான்னு பிளான், டெய்லி வியர்க்கு 1 செட்டு, அப்புறம் வந்து வெளியே கிராண்டாக போட்டுக்கிற மாதிரி இன்னொரு செட் அப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 25 பவுன். ஸோ கல்யாண பொண்ணோட பிரைடல் செட்டு உங்களுக்கு நான் வியர் பண்ணி காட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது சோலாபூரி நெக்லஸ் செட்டெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா 4 கிராம் தான் இதில் கோல்டு இருக்குது. ரைட் சைடில் இருக்கிற 3 நெக்லஸ்லேயுமே 4 கிராம் தான் கோல்டு இருக்குது. மிச்சம் உள்ளே வந்து வேக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து வேக்ஸ் மாடல் ஜுவல்லரின்னு சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த சோக்கர் டிசைன் பார்த்தீங்கன்னா 7 கிராம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 4 கிராம்லேருந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4 கிராம் ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா 28,000 ருபீஸ் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 25% போட்டிருக்காங்க, அது இல்லாமல் மேக்கிங் சார்ஜும் வரும். நீங்கள் ஜிஆர்டியில் நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு 18% டிஸ்கவுண்ட் இருக்குது எந்த நகை வாங்கினாலும். சேம் அதே ஸ்கீமில் வந்து நீங்கள் இந்த வேக்ஸ் மாடல் ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 25% வேஸ்டேஜ் அப்படின்றப்போ சீட்டு போடும்போது 18% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வருது. ஸோ மிச்சம் இருக்கிற 7% வேஸ்டேஜ் மட்டும் நம்ம பே பண்ணி இதை வாங்கிக்கலாம். சோக்கர் மாடல்லாம் உண்மையாகவே பார்க்குறக்கு கோல்டு மாதிரியே இருந்தது. நெக்லஸ்லேயும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, நான் ஒரு சிலது மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஸோ வேக்ஸ் மாடல் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸ் அண்ட் சோக்கர் மட்டும்தான் இருக்குது, ஸ்டெட்டு பேங்கிள்ஸ்லாம் இல்லை ஒசூர் பிரான்ச்சில். இந்த வேக்ஸ் மாடல் ஜுவல்லரிக்கு ரீசேல் வேல்யூவும் இருக்குது. இப்போ நம்ம வாங்குகிற இந்த வேக்ஸ் மாடல் ஜுவல்லரியில் 4 கிராம் தான் கோல்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது புது நகை வாங்கும்போது இது எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்கும்போது அதே 4 கிராமுக்கு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிறதா சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், பார்க்குறக்கு வந்து ஓரளவுக்கு கோல்டு மாதிரி தான் இருக்குது. நார்மல் நெக்லஸை விட சோக்கர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற இந்த சோக்கர் 9 கிராம் வேக்ஸ் மாடல். ஸோ 9 கிராமுக்கான கோல்டு ரேட்டு தான் போடுவாங்க, 25% வேஸ்டேஜ், 500 ருபீஸ் பக்கம் மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. ஸோ டோட்டல் ப்ரைஸ் இந்த சோக்கர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50,000 ருபீஸ் வருது. அடுத்ததான் கிரவுண்ட் ஃப்ளோரில் பேங்கிள்ஸ் பார்க்க வந்திருக்கோம். ஏற்கனவே பிரைடல் செட்டு வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டோம், அந்த செட்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பேங்கிள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் எக்ஸாக்டாக அந்த செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேங்கிள் கிடைக்கல. இப்போ கல்யாண பொண்ணுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 செட்டு பேங்கிள் வந்து வீட்டில் ரஃப் யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி 3 பவுனில் வாங்கலான்ட்டு, இன்னொரு செட்டு பேங்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக 5 பவுனில் வாங்கிக்கலான்னு, எனாமல் வச்ச மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பேங்கிள் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 பவுனுக்கு தான் பேங்கிள் பார்த்தோம். 5 பவுனுக்கு இருக்கிற பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எனாமல் வச்சு கொஞ்சம் வந்துட்டு அங்கங்கே ஹாலோவாக இருக்கிற மாதிரியான மாடல் தான் இருந்தது. பட் டெய்லி யூஸ்க்கு எடுக்கிற பேங்கிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் எடுக்கக்கூடாது, ராடு பேங்கிள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஹாலோவாகவே இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்து உள்ளேயும் கோல்டு கொடுத்து பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மாடல் வாங்கினாதான் நமக்கு வந்து ரஃப் யூஸ்க்கு போடும்போது எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, அது முக்கியமாக வந்து பேங்கிள் பெண்ட் ஆகாமல் இருக்கணும்.
ஸோ இதுதான் நான் மீன் பண்ண ராடு பேங்கிள்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், உள் சைட்லேயும் ஹாலோவாகவே இருக்காது, கம்ப்ளீட்டாக கோல்டு கொடுத்து பேக் பண்ணியிருப்பாங்க. இதோட வெயிட் வந்து 34 கிராம் இருந்தது, அதாவது 4.5 பவுன் இருந்துச்சு. வேஸ்டேஜ் வந்து 12% தான் போட்டிருந்தாங்க. இது வந்து ஹேண்ட்மேட் டைப்புன்னு சொன்னாங்க. ஹேண்ட்மேட் டைப்புக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாக தான் வருது, மிஷின் கட்டுக்கு வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ கல்யாண பொண்ணுக்கு செலக்ட் பண்ண ஒரு பேங்கிள் செட்டு பார்த்திங்கன்னா இதுதான், 4.5 பவுனுக்கு ராடு பேங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ண ராடு பேங்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கையில் வியர் பண்ணியும் காட்டியிருக்கேன். ராடு பேங்கிளில் டெய்லி வியர் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்குற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வளையல் ஃபுல்லாகவே அங்கங்கே பால்ஸ் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி பேங்கிள்லாம் வந்து ரஃப் யூஸ்க்கு போடும்போது ஒன்றும் ஆகாது. ஒரு வளையல் வந்து 16 கிராம் வருது, 2 பவுன். அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா ராடு பேங்கிளில் மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்டு மாடலில் வந்து ஒரு இடத்துல மட்டும் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வளையல் எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா 16 கிராம் வருது, 2 பவுன். வேஸ்டேஜ் வந்து 16% போட்டிருந்தாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது ரோடியம் பாலிஷ்டு பேங்கிள்ஸ். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, கையில் போடும்போது ரொம்ப கிராண்டாக இருந்தது, ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. இந்த பேங்கிளோட வெயிட் பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் இருந்தது, கிட்டத்தட்ட 6.5 பவுன் வருது. ரோடியம் பாலிஷ்க்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் எதுவும் பண்ணுறது இல்லை. ஏற்கனவே ஒரு ராடு பேங்கிள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம், ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எனாமல் பேங்கிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எனாமல் பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 36 கிராம்ஸ்லேருந்து இருந்தது. இப்போ நான் கையில் போட்டிருக்கிறது எல்லாமே 36 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்கு, ஒரு ஆஸ் அ செட்டா நான் சொல்றேன். சோ 4.5 பவுன்லேருந்து 5 பவுனுக்குள்ள இந்த மாதிரி வளையல் கிடைக்குது. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16%லேருந்து 18% வரைக்கும் போட்டிருக்காங்க. ரொம்ப மைன்யூட்டான மிஷின் கட்டிருக்கிற மாடல் எடுத்தீங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் வருது. நம்ம நகை சீட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு 18% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி பேங்கிள்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து நகை சீட்டு போட்டு வாங்குறது தான், நமக்கு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து லாபமாக ஆகும். பேங்கிள்ஸ் வந்து டெய்லி யூஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, ரேராக நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹாலோவாக இல்லாமல் கம்ப்ளீட்லி கோல்டு பேக்கடாக வாங்கிக்கிறதா நல்லது. ஏன்னா ஹாலோவாக இருந்தால் அதில் நிறைய அழுக்கு சேரும், டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கல்யாண பொண்ணுக்கு நாங்கள் செலக்ட் பண்ண மாடல் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ஸ்டோன் வச்ச எனாமல் பேங்கிள் தான் எடுத்தோம். அது கூட அந்த மேட் ஃபினிஷ் இருக்கிற ராடு பேங்கிளையும் உங்களுக்கு நான் கையில் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இந்த எனாமல் பேங்கிள் வந்து எக்ஸாக்டாக 30 கிராம் இருந்தது. ஸோ டோட்டலாக 25 பவுனுக்கு வந்து கல்யாண பொண்ணுக்கு நகை வாங்கியிருக்கோம். ஜிஆர்டியில் சீட்டு ஸ்கீம் நான் ஸ்டார்ட் பண்ணி 5 மந்த்ஸ் ஆச்சு. மந்த்லி ஆன்லைனில் தான் பே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஷோரூம் விசிட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம பாஸ்புக்கில் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஜிஆர்டியில் சீட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து ஏற்கனவே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணி போனது பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு 25 பவுனுக்கு வந்து ப்ரைடல் செட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணி போனோம். எக்ஸாக்டாக நாங்கள் அதை நினச்ச மாதிரியே 25 பவுனுக்கு வந்து அமைஞ்சது. நானும் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சர்ப்ரைஸாக வைக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் வந்து அதை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கல்யாண பொண்ணுக்கு நாங்கள் வாங்கின நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.